பெருவெள்ளமாய் இருந்து கருணை வடிவாய் நம்மை இயக்கி கொண்டிருக்கும் முழு முதல் பொருளாகிய பகவான் யோகிராம் சிவகுமாருடைய திருவடி தாமரைகளில் அவருடைய நாம சங்கீர்த்தனத்தை நாம தாமரைகளாக சமர்ப்பித்து விட்டோம். அதேபோல் இப்பொழுதுதான் தொடங்கியிருக்கும் இந்த நன்னாள் ஒரு பொன்னாளாக மாறுவதற்கு கையில் விழும் வேலைகளெல்லாம் அவருடைய கருவியாக மாத்திரம் இருந்து கொண்டு அவருக்கு அர்ப்பணமாய் எல்லாவற்றையும் சேவா தாமரைகளாக சமர்ப்பித்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு ஒரே கேள்வியை இரண்டு மகாத்மாக்கள் எப்படி பதில் சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். இதை முன்பே நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ரமண பகவானிடம் ஒருவர் சென்று கேட்டார், சுவாமி தாங்கள் பகவான் முக்காலமும் உணர்ந்தவர், எனக்கு இந்த ஜென்மத்திலேயே முக்தி கிடைக்குமா என்று தாங்கள் சொல்ல வேண்டும். உடனே பகவான் சொன்னார், நீங்கள் என்னை பகவான் என்று நினைக்கிறீர்கள், அழைக்கிறீர்கள், நான் அப்படி பகவானாக இருக்கும் பட்சத்தில் எல்லோரையும் பகவானாக மட்டுமே பார்க்க முடியும். ஒரு பிரம்மஜானி எல்லோரையும் பிரம்மஜானியாக மட்டுமே பார்ப்பார். ஆகையால் நான் உங்களை பிரம்மஜானியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஜோசியம் சொல்ல முடியும், ஜோசியமே அதற்கு. அதே போல் நான் பகவான் அல்ல என்றால் உங்களைப் போல சாதாரண தனித்துவம் வாய்ந்த மனிதன், தனித்துவம் வாய்ந்த மனிதனாக நான் இருந்துவிட்டால் உங்கள் அளவுக்கு தானே எனக்கும் தெரியும். இதை மீறி எனக்கு ஒரு வேறு ஒரு அறிவுத்திறன் இருக்கிறது, அதில் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சொல்லும் திறன் இருக்கிறது என்பது எப்படி முடியும்? ஆக நான் பகவானாக இருந்தால் உங்களையும் பகவானாகத்தான் பார்ப்பேன், எனக்கு அந்நியமாக யாரையுமே பார்க்க முடியாது. அப்படி நான் பகவான் இல்லை என்றால் நானும் ஒரு தனி மனிதத்துவம் கொண்ட தனி மனிதன், அந்த தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவு மட்டுமே எனக்கு இருக்கிறது, அதனால் தங்களுக்கு தெரிந்த அளவுதான் எனக்கும் தெரியும். அதனால் நான் எப்படி உங்கள் எதிர்காலத்தை பற்றி சொல்வது என்று கேட்டாராம். யோகி ராம் சிவகுமார் பகவானிடம் ஒருவர் வந்து இதை கேட்டார். ஒரு பெரிய ஆபீசர் அவர், அவருக்கு என்ன குழப்பமோ சங்கடமோ தெரியாது. அவர் ஓடி வந்து பகவானிடம் கேட்டார், சுவாமி என்னுடைய எதிர்காலம் என்ன என்று தாங்கள் சொல்ல முடியுமா? பகவான், இந்த பிச்சைக்காரனுக்கு இந்த நிகழ்காலமே என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. இவருக்கு எப்படி இறந்த காலம் மறந்து போய்விட்டது, எதிர்காலத்தை பற்றி எப்படி அறிய முடியும்? இறந்த காலம் மறந்து போனது, நிகழ்காலமோ என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை, எதிர்காலத்தை பற்றி என்ன நினைக்க முடியும் என்று சொல்லி பெரிதாக சிரித்தார். இந்த பிச்சைக்காரனுக்கு நிகழ்காலமே என்ன நடக்கிறது என்று சொல்ல முடியாது, எதிர்காலத்தை பற்றி எப்படி சொல்ல முடியும்? ஒரு பெரிய ஜோக் மாதிரி அதை சொல்லி கடகடகடவென்று சிரித்தார். பிறகு சொல்கிறார், மை ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பரே, இறந்த காலம் என் தந்தைதான், நிகழ்காலமும் என் தந்தைதான், எதிர்காலமும் என் தந்தைதான். என் தந்தையை தவிர வேறு எதுவும் இல்லை, எவரும் இல்லை என்று முடித்தார். எல்லாவற்றையும் நான் பரபிரம்மனாகத்தான் பார்க்கிறேன் என்பதுதானே அதற்கு அர்த்தம். எல்லாவற்றையும் நான் தந்தையாக பார்க்கிறேன், இறந்த காலமும் எனக்கு தந்தைதான், நிகழ்காலமும் என்னுடைய தந்தைதான், எதிர்காலமும் என் தந்தைதான். என் தந்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை, வேறு எதுவும் இல்லை, எவரும் இல்லை என்று கூறி முடித்தார்.
இருவருக்கும் மொழி மட்டும்தான் வேறாக இருக்கிறதே தவிர கருத்து ஒன்றாக இருக்கிறது பாருங்கள். அவர் சொல்கிறார், நான் பிரம்மஜானி என்றால் உன்னையும் பிரம்மஜானியாகத்தான் பார்ப்பேன். பிரம்மஜானியினுடைய திருஷ்டியில் அனைத்தும் பிரம்மம்தான், அனைவரும் பிரம்மம்தான். இவர் சொல்கிறார், இறந்த காலம் என்னுடைய ஃபாதர், நிகழ்காலம் என்னுடைய ஃபாதர், எதிர்காலம் என்னுடைய தந்தையே. என் தந்தை ஒருவர் தான் இருக்கிறார், வேறு எதுவும் இல்லை, அவரும் இல்லை. மொழி ஒன்று மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கிறது. அதன் பிறகு வேறு ஒரு கட்டத்தில் சொன்னார் பகவான், தேவ்கி நோ ஒன் இஸ் எ ஸ்ட்ரேஞ்சர் டு திஸ் பெகர், யாருமே இந்த பிச்சைக்காரனுக்கு புதியவர் கிடையாது என்று சொல்லினார். ஆக இந்த மகா ஆத்மாக்கள் எப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்த பெருநிலையில் இருக்கிறார்கள். அவர்களிடம் நாம் போய் ஜோசியம் கேட்டால் அவர்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? சில சமயம் ஸ்பான்டேனியஸாக பகவானே ஏதேதோ சில பேருக்கு இப்படி நடக்கும் என்று சொல்லலாம். ஆனால் அதற்கு அந்த நேரத்தில் ஒரு தேவை ஏற்பட்டிருக்கும், அது தந்தையின் பணியின் ஒரு அங்கமாக அது நடைபெறும். ஆக எல்லாம் கடந்த நிலையில் இருக்கும் நம் பகவானை நாம் வேண்டிக் கொள்வோம், திரும்ப திரும்ப வேண்டிக் கொள்வோம், இறைஞ்சி இறைஞ்சி வேண்டிக் கொள்வோம், கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்வோம். என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும்? தாங்கள் பெரும் கருணையோடு குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். ஏனெனில் இன்றைக்கு இந்த உலகத்தில் பகையுணர்ச்சி அதிகமாக இருக்கிறது. யாரை பார்த்தாலும் தப்பாகவே புரிந்து கொள்ளும் எண்ணம் இயற்கையாகவே வருகிறது. அந்த பகையுணர்ச்சியின் காரணமாக போர்கள் நடக்கின்றன. இறைவனின் பெயரிலும் ஒருவரை ஒருவர் கொன்று குவிக்கிறார்கள். இதைவிட ஒரு அவலம் ஏன்? பகவான், தாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் நாயக்கன், தாங்கள் பெரும் கருணையோடு அமைதி சமாதானம் ஒற்றுமை ஒழுங்கு கட்டுப்பாடு நல்லிணக்கம் இவற்றையெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையிடையே கொண்டு வந்து அவர்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை இறைநினைப்போடு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்களையெல்லாம் தாங்கள் உடனடியாக நிறுத்தி அமைதியும் சமாதானம் நிலவச் செய்ய வேண்டும். ஏன், இந்த உலகத்து அத்தனை நாடுகளையும் தாங்கள் ஆசீர்வதித்து யாருடைய மனதிலும் பகையுணர்ச்சியோ அல்லது போர் செய்ய வேண்டும் என்ற எண்ணமோ எழாமல் காக்க வேண்டும். இதற்கும் மேலே திடும் திடும் என்று வந்து நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்களை கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்கும் மேலே மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழித்து உயர்ந்த சிந்தனைகளை நிரப்ப வேண்டும். ஆக தாங்கள் தங்களால் மட்டுமே இதை செய்ய முடியும். எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழிக்க வேண்டும். இந்த எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும் எந்த மதத்தை தழுவினவர்களாயினும் எல்லோருமே விலக்கின்றி ஏதேதோ துன்பங்களில் சிக்கிக்கொண்டு மீண்டு வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள், உதவியின்றி பாதுகாப்பின்றி. இதற்கு காரணம் கர்மவிதி, அதைத்தான் டிவைன் ஜஸ்டிஸ் இறைநீதி என்று சொல்கிறோம். அந்த இறைநீதி துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும். யாருடைய நம்பிக்கைக்காகவும் அது காத்திருக்காது. ஆக இவ்வளவு கொடுமையான கடுமையான கர்மவிதி இருப்பதனால் யாரும் எதிலிருந்தும் தப்பிக்க முடியாது. யாருமே இல்லை என்று நாம் செய்யும் காரியங்கள் கூட நம் உள்ளே இருக்கும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார், சாட்சி மாத்திரமாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஆக இப்படி இருக்கும் பொழுது இதற்கும் மேலே கடவுள் நமக்கு ஒரு வழி கொடுத்திருக்கிறார். அது என்ன? காரணமற்ற கருணை, அவ்யாஜ கருணாமூர்த்தி என்று தினம் தினம் அவரை கொண்டாடுகிறோம். அவருடைய அந்த பேரன்பையும் தயாள குணத்தையும்
மனதில் எண்ணி அவரிடம் வேண்டிக் கொள்வோம். தங்களுடைய அருளானது இந்த உலகத்திலே ஏதேதோ துன்பங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை பேரையும் சென்றடைந்து அவர்களுக்கு ஒரு மீட்பும் உயர்வும் கிடைக்க வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்து வரும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் தந்து நாடு பல துறைகளில் மிகச் சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரிக்க வேண்டும், ஆனந்தமாக உச்சரிக்க வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அவற்றையெல்லாம் ஜீரணித்து ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவறிக்கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தாங்கள் ஆசீர்வதித்து அதை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்வதற்கு அருள் செய்ய வேண்டும். தப்பித்தவறிக்கூட மாயையின் பிடிக்குள் சிக்கிவிடக்கூடாது. அந்த குழியில் விழுந்தோமானால் வெளியே வருவதற்கு எத்தனை நாட்கள் ஆகியிருக்கும், எத்தனை வருடங்கள் ஆகியிருக்கும், எத்தனை யுகங்கள் ஆகியிருக்கும் என்று கூட நமக்கு தெரியாது. ஆகையால் நமக்கு இந்த சந்தர்ப்பம் நேரும் பொழுது இந்த வாழ்க்கையை நாம் முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தங்களுடைய பேரானந்த நிலை, பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அவை எங்களுக்கு வருவதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும் அல்லவா? ஆனால் எங்கள் மனதில் ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடக்கிறது. நான் எனது என்பது எங்களை ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கிறது. அது தவிர பூர்வ ஜென்ம கர்மாக்களுடைய பதிவுகள் வாசனைகளாக மனதில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது உலக விஷயங்களோடு கலந்து மீண்டும் புதிய கர்மாக்களை உருவாக்கலாம் என்று யோசனையிட்டு கொண்டிருக்கிறது. இதனால் என்னாகிறது? திடும் திடும் என்று ஒரு கொடிய பயம் வந்து நம்மை தாக்குகிறது. ஏன் இந்த பயம்? யாரை கண்டு பயம்? எதற்கு பயம்? ஒன்றும் புரியாது. விஷம் போன்ற கோபம் வந்து நம்மை தாக்குகிறது. பிறகுதான் நாம் மற்றவர்களை தாக்குகிறோம். அதனால் நெருப்பு போன்ற வார்த்தைகளை மற்றவர் மீது கொட்டி அதில் ஒரு திருப்தி கொள்கிறோம். எத்தனை அனுதாபத்துக்குரியது! இது தவிர பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம் எல்லாவற்றிற்கு மேல் நிறைய பேர் இப்பொழுது என்ன விஷயமாக இருந்தாலும் அதற்காக ஒரு கவலைப்படுவதும் அந்த கவலைப்படுவதை கடைசியில் ஊதி ஊதி துக்கமாக மாற்றிக்கொள்வதும் பார்க்கிறோம். அவர்கள் மன உளைச்சலில் விழுந்து மருந்தே வாழ்க்கையாகிவிடும் அவலம். நம்முடைய பகவான் இடியென முழங்கியிருக்கிறார். இறைவனுடைய நாமும் பெரும் சக்தி வாய்ந்த ஆயுதம், அணுகுண்டு போன்ற சக்தி அதற்கு இருப்பதனால் நாம் அதை சொல்லும் பொழுது நம்முடைய பழைய கர்மாக்கள் எல்லாம் அழித்துவிடக்கூடிய ஆற்றல் கொண்டது. அது மட்டுமல்ல, நமக்குள்ளே மிகவும் ஆழத்தில் ஊண்டியிருக்கும் வாசனைகளை கூட வெளியே எடுத்து அவற்றை அழிக்கக்கூடிய பகவான் சொல்கிறார், நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் இறைவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். இறைவனை சந்தோஷப்படுத்துவது என்பது அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதே என்று. நாம் நாமம் சொன்னால் இறைவன் மகிழ்ந்து போவார். அதனால் ஒரு நாமம் கூட வீணாகாது என்றும் நமக்கு பகவான் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் நாம் நாமத்தை பிடித்துக்கொண்டு பகவானிடம் வேண்டிக் கொள்வோம். இறைவிலேயே எங்கள் மனங்கள் தூய்மையாக வேண்டும் என்று. இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், இந்த வேலை கையில் வந்து விழுந்தாலும், அவையெல்லாம் தங்களுடைய வேலை. தாங்கள் ஒருவர் தான் இருக்கிறீர்கள், வேறு எதுவும் இல்லை, எவரும் இல்லை. ஆக கையில் விழும் வேலைகளையெல்லாம் தங்களுடைய சேவையாக நினைத்து ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்தவற்றையெல்லாம் ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கம், அது தங்களுடைய சங்கல்பத்தினால் எங்களுடைய கர்மவினைப்படி நடக்கிறது. ஆயினும் அது தங்களிடமிருந்து வருவதனால் கண்டிப்பாக ஒரு பெரும் ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு மறைமுக ஆசீர்வாதமாக இருக்கலாம். அந்த ஆசீர்வாதம் உலகாயுதத்தை ஒட்டி இல்லாமல் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக ஏற்படும் ஆசீர்வாதம். ஆக பிடிவாதமாக நடப்பவை அனைத்தும் நல்லதுக்குத்தான் என்ற உணர்வோடு எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மட்டுமே பார்த்து ஏற்றுக்கொண்டோமானால்
விரைவிலேயே அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்று நமக்கு காட்டி கொடுப்பதோடு அதனுடைய முடிவில் ஒரு உயர் ஞானம் சித்தித்து நம் மனதை தூய்மைப்படுத்திவிடும். இல்லையென்றால் வாழ்க்கையை நம்மை புரட்டி போடும் சமயங்களிலெல்லாம் நிலை குலைந்து போவோம். அப்பொழுது பார்த்து நம்முடைய கர்ம விதியினால் நம்முடைய விதி பயன் என்று சொல்கிறோம் அல்லவா, நம்மால் இறைவனை கூட சரியாக தொழ முடியாது. இறைவனை நொந்து கொள்வோம், அவரிடமிருந்து விலகவும் பார்ப்போம். மற்றவர்களை எல்லாம் வெறுப்போடு நீங்கள்தான் என்னுடைய தோல்விகளுக்கெல்லாம் காரணம் என்று கூசாது சொல்வோம். இப்படி சொல்வதால் மேலும் மேலும் கர்மங்களை பெருக்கிக் கொண்டு பிறவிகளையும் பெருக்கிக் கொள்வோம். தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம் பகவான், எப்பொழுதும் தங்களிடம் நாங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு இப்பொழுது தெரியும், வாழ்வில் வரும் துன்பமும் துயரமும் எதிர் மறைமுகமான ஆசீர்வாதங்கள் என்று. தங்களுடைய சக்திமிகு ஆசீர்வாதங்கள் உலகத்திலுள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் கிட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய சுயநலம் என்ற அகம்பாவம் ஆணவம், தாங்கள் வேறறுத்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்டுவதற்கு ஆத்மாத்மாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் வைராகம்.